உங்களுக்கு டெய்லி குளிக்கிற பழக்கம் இருக்கா? ஒருத்தர் 5 வருஷமா இப்ப குளிக்காமலே இருக்கிறாரு. அவரை பத்தி தெரியுமா? அவரு இந்த முயற்சி எடுத்ததற்கான காரணம் என்ன? முதல்ல ஒரு மனுஷனால 5 வருஷத்துக்கு எல்லாம் குளிக்காம இருக்க முடியுமா என்ன? வெல்கம் டு நவீனோ ஷோ அண்ட் ஐ ஆம் நிஷா. ஜேம்ஸ் ஹாம்ப்ளின் அப்படின்ற பெயர்ல ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு 37 வயதாகிறது. அவர் ஒரு டாக்டரும் கூட. அமெரிக்கால யேல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில தான் இந்த டாக்டர் ஒர்க் பண்றாரு. அதுவும் என்னவா ஒரு பேராசிரியராகவும் தடுப்பு மருந்து நிபுணராகவும் இருக்கிறாரு. இந்த டாக்டர் தான், 37 வயதான இந்த டாக்டர் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே குளிக்கிறத ஸ்டாப் பண்ணிருக்கிறாரு. என்னடா இவரு நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல வேலையில இருக்கிறாரு, இவர் ஏன் 5 வருஷமா குளிக்காம இருக்கிறாருன்னு யோசிக்கிறீங்களா? இதே மாதிரி கேள்வி நிறைய பேருக்கு தோணிருக்கு. ஸோ அவர்கிட்டயே டைரக்டா கேட்டிருக்கிறாங்க, நீங்க எப்படி இப்படி 5 வருஷமா குளிக்காம இருக்கிறீங்க, உங்களால எப்படி அப்படி குளிக்காம இருக்க முடியுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஜேம்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? நீங்களும் அப்படி குளிக்காம இருந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இது பழகிரும், அவ்வளவா ஒன்றும் பெரிய வித்தியாசமே தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இவர் குளிக்கிறத நிறுத்தினது எப்போனா 2016 அந்த ஆண்டுல இருந்தே இவர் குளிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. குளிக்கிறத ஸ்டாப் பண்ண புதுசுல ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அது எதுல? தி அட்லாண்டிக் அப்படின்னு அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸான ஒரு மேகசின் இருக்கு. அந்த மேகசின்ல தான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரையோட தலைப்பு என்ன தெரியுமா? நான் குளிப்பதை நிறுத்திவிட்டேன், என் வாழ்க்கை தொடர்கிறது. இதுதான் அந்த தலைப்பு. எவ்வளவு அசால்ட்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை கட்டுரையாவும் எழுதியிருக்கிறாருன்னு பாருங்க. இப்ப அந்த கட்டுரையில அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். நம்ம வாழ்க்கையில 2 ஆண்டுகளை குளிக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்துறோமா? நம்ம உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் 2 ஆண்டுகளுக்கான காலம் இருக்குதுலையே, அந்த டைம் ஃபுல்லா நாம குளிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அந்த கட்டுரையில சொல்லியிருக்கிறாரு. 2 ஆண்டுகளுக்கு கண்டினியூஸா நம்ம குளிச்சுக்கிட்டே இருக்கிறோம்னா எவ்வளவு தண்ணி, எவ்வளவு நேரம், எவ்வளவு பணம் வேஸ்ட் ஆயிருக்கும் பாத்துக்கோங்க. பணம்னா என்ன, இந்த சோப்ஸ், ஷாம்பூஸ், கண்டிஷனர், மாய்ஸ்சரைசர்னு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் சும்மாவே 200 ரூபா தாண்டி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. கட்டுரை மட்டும் இவர் எழுதலை, ஒரு புக்கையே எழுதி விட்டுருக்கிறாரு. அந்த புக்கு லான்ச் ஆனது எப்போனா 2020 அந்த புக்கோட டைட்டில் என்ன தெரியுமா? கிளீன், The New Science of Skin and the Beauty of Doing Less. இதுதான் அந்த புக்கோட தலைப்பு. இந்த புக்ல அவர் குளிக்கிறத ஸ்டாப் பண்ணதுல ஆரம்பிச்சு தன்னோட அனுபவங்களை ரொம்ப டீட்டெயில்டா எழுதியிருக்கிறாரு ஜேம்ஸ். இவர் குளிக்கிறத ஸ்டாப் பண்ணாலும் கைகளை கழுவுறதுலயோ இல்லைன்னா பல் துளக்குறதுலயோ அவர் எந்த குறையும் வைக்கலையா. அடிக்கடி கையையும் கழுவிட்டு இருந்திருக்கிறாரு, தேவையான டைம்ல ப்ரஷ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, நம்ம கையையும் பல்லையும் எந்த அளவுக்கு கிளீனா வச்சிருக்கணுமோ அந்த அளவுக்கு உடம்புல இருக்கிற மற்ற பார்ட்ஸை கிளீனா வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாரு ஜேம்ஸ் ஹாம்ப்ளின். ஒரு டாக்டர், ஒரு டாக்டரே ஹைஜீன் பத்தி இப்படி சொல்லியிருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய சர்ச்சையா யூஎஸ்ல இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி முன்வைக்கப்பட்டது, எப்படி உங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணணும்னு தோணுச்சு, குளிக்கிறத ஸ்டாப் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு ஜேம்ஸ் ஹாம்ப்ளின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, குளிக்கிறத ஸ்டாப் பண்றத ஒரு சோதனை முயற்சியா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாராம், அதுக்கப்புறம் தான் அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன் அந்த சோதனை முயற்சினா, குளிக்கிறத ஸ்டாப் பண்ணா என்ன ஆகும், உடலுக்கு என்ன ஆகும், ஸ்கின்னுக்கு என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கு. குறைவாக குளிக்கிற ஒரு சிலர் பத்தி அவருக்கு தெரியுமா, அவங்க கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறாராம். ஆனா குளிக்கிறதே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண யாரையுமே அவர் சந்திச்சது கிடையாதான். அதனாலதான் இந்த சோதனை முயற்சியை அவராவே முன்னெடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. குளிக்கிறத இவர் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டது? பெருசா என்ன விளைவு ஏற்பட்டிருக்க போது? குளிக்கிறத ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் அவர் பக்கத்துல யாராலுமே நின்றுக்க முடியாது, அவ்வளவுதானே, அதுதானே நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அதுதான் ரியாலிட்டி கிடையாது. ஏன்னா குளிக்கலனா கூட உங்க உடல் அதற்கு ஏற்ற மாதிரி மாறிக்குமா, அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்க உடல் தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்குமா, பெருசா துர்நாற்றம் கூட வீசுறது இல்லையா. குளிக்கலனா நம்ம உடம்புல இருந்து கிரீஸ் மாதிரியான அழுக்கு சேரும், அந்த அழுக்கு வந்துட்டே இருக்கும்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ரொம்ப நாளுக்கு கண்டினியூஸா குளிக்காமலே இருந்தோம்னா அந்த கிரீஸ் மாதிரியான அழுக்கு கூட சேர்றது இல்லையா. இது ஜேம்ஸ் ஹாம்ப்ளின் அவராவே அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். இவ்வளோ தூரம் நான் இந்த டாபிக் பற்றி பேசினதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்கன்னா, அவர் குளிக்கலன்னா என்ன கண்டிப்பாக டியோட்ரண்ட் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைப்பீங்க. அதுவும் இல்லையா, அவர் குளிக்கிறத ஸ்டாப் பண்ணுறதோட டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணிட்டாராம். நம்மள பலரோட குளிக்கிற ரொட்டீன் எப்படி இருக்கு? தலைமுடியிலிருந்து எண்ணெய் பிசுக்கு அகற்றணுங்கிறதுக்காக நாம ஷாம்புவை பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் செயற்கையாக ஒரு சின்ன பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும், ஷைனிங் இருக்கணும்ன்றதுக்காக கண்டிஷ்னரை நாம பயன்படுத்துறோம். இந்த சுழற்சியை நாம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, ஷாம்பு கண்டிஷ்னர் எதையுமே நம்ம யூஸ் பண்ணாம இருந்தோம்னா,
இந்த ஷாம்பு கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மனிதனோட முடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி முடி மாறிடும். கொஞ்ச நாள்லயே முடி அந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்கு அடாப்ட் ஆயிருமா. ஜேம்ஸ் ஹாம்ப்ளின் மாதிரியே நீங்களும் குளிக்கிறத ஸ்டாப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்குன்னு இவர் ஒரு குறிப்பிட்ட அட்வைஸையும் கொடுக்குறாரு. அது என்ன அட்வைஸ் தெரியுமா? ஒரேடியாக குளிக்கிறத ஸ்டாப் பண்ணக்கூடாதா, ஃபஸ்ட்டு குறைவான நேரத்துக்கு குளிக்கணுமா, அதுக்கப்புறம் குறைவான தண்ணீர் வச்சு குளிக்கணுமா, அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குளிக்கணுமா, இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீக்குவென்சியை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கிறத ஸ்டாப் பண்ணணுமா. ஒரேடியாக குளிக்கிறத ஸ்டாப் பண்ணக்கூடாதான். இது ஒரு படிப்படியான செயல். ஹாம்ப்ளினும் ஃபர்ஸ்ட்டு குறைவாக டியோட்ரண்ட், குறைவாக ஷாம்பு, குறைவாக சோப் இதெல்லாத்தையும் தான் பயன்படுத்தியிருக்கிறாரு. குறைவாக குளிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் 2 நாட்களுக்கு ஒரு முறை, 3 நாட்களுக்கு ஒரு முறைன்னு குளிக்க ஆரம்பித்து இப்படிதான் அவர் படிப்படியாக குளிக்கிறத ஸ்டாப் பண்ணியிருக்கிறாரு. இப்படி குளிக்கிறத ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அவரோட உடல்லேருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது, அழுக்கும் சேர ஆரம்பிச்சது. அதெல்லாம் பார்க்கும்போது, அதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது இவருக்கு உடனே போய் குளிச்சிடணும்னு தோணுமா. ஆனால் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. நாளடைவில் அவருக்கு குளிக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் போயிருச்சான். குறைந்த அளவில் சோப்பு ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு குளிக்கணுன்ற தாட்ஸே இல்லாமல் போகிற அளவுக்கு அவரோட மைண்ட் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. குளிக்கலன்னா நம்மளோட உடல்ல இருந்து துர்நாற்றம் மற்றும் பாக்டீரியா ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அது உண்மைதான். ஏன்னா நம்மளோட சருமத்தில் வாழ்கிற பாக்டீரியாக்களால் தான் நம்மளோட உடலில் துர்நாற்றம் வீசுது. நம் உடலில் உருவாகும் வியர்வை மற்றும் எண்ணெய் சுரப்புகளை உணவாக கொண்டு தான் இந்த பாக்டீரியாக்கள் நம் தோலில் வாழுது. ஒவ்வொரு நாளும் நம்மளோட சர்மத்தின் மீதும் கூந்தலின் மீதும் பல தயாரிப்புகளை பயன்படுத்துறதுனால நம் சர்மத்தில் உள்ள எண்ணெய்க்கும் பாக்டீரியாவுக்கும் இடையில் ஒரு சமநிலை பிரச்சனையை ஏற்படுத்துகிறோம். அதாவது நாம் அதிகம் குளிக்கும்போது உடலமைப்பு சூழலை அழிக்கிறோம்னு சொல்கிறாரு அந்த டாக்டர். அதிகம் குளிக்கிறதுனால உடலில் விரைவாக பாக்டீரியா உருவாக சாதகமான சூழல் உருவாகும். இதுதான் துர்நாற்றத்தை உண்டாக்குது. குளிப்பதை நிறுத்திய பிறகு ஒரு ஒழுங்குமுறை செயல்பாடு நம்மளோட உடலில் தூண்டப்படுகிறது. அதில் உடல் அமைப்பு சூழல் ஒரு ஸ்திரமான நிலையை அடைகிறது. அதுதான் நம் உடல்ல இருந்து வீசும் துர்நாற்றத்தை நிறுத்துகிறது. அதுக்குன்னு உங்கள் உடல்ல இருந்து பன்னீர் வாசனை வரும்லாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உடல்ல இருந்து துர்நாற்றமும் வீசாது. இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மனிதனோட இயற்கையான வாசம் எப்படி இருந்ததோ, இயற்கையான ஸ்மெல் எப்படி இருந்ததோ, அதே ஸ்மெல்லுக்கு தான் நாம மறுபடி போயிடுவோம். ஜேம்ஸ் இதை ஒரு ரிசர்ச்சாக ஸ்டார்ட் பண்ணதுனால தன்னோட உடல்ல இருந்து துர்நாற்றம் வீசிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லணும்னு தன்னோட கலீக்ஸ் கிட்ட, தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்தாங்களாம். அதனால கண்டிப்பாக அவங்களும் இவர்கிட்ட எப்போல்லாம் துர்நாற்றம் வீசுதோ அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு தான் தன்னோட உடலில் எப்போ துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது, எப்போ அது சப்சைட் ஆக ஆரம்பிச்சது, எப்போ அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆச்சுதுன்னு ஒரு கரெக்டான டைம் டேபிளையே ஜேம்ஸ் கொடுத்துருக்கிறாரு. வரலாற்று ரீதியாக நம்ம கிட்ட ஒரு சில வாசனைகள் இருந்தது. ஆனால் தற்போது அதில் பல வாசனைகள் நம் சமூக உயிரியலில், அதாவது சோஷியல் பயாலஜியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டன. அதனால தான் ஹியூமன் ஸ்மெல்னு சொல்லும் போதே நம்மளோட மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னா சோப் ஸ்மெல்லாக இருக்கும், இல்லைன்னா பர்ஃப்யூம், டியோட்ரண்ட், அந்த மாதிரி ஸ்மெல்ஸாக தான் இருக்கும். கண்டினியூஸாக நம்ம அந்த ஸ்மெல்ஸுக்கே பழகி போனதுனால அதுதான் ஹியூமனோட ஸ்மெல். அதை தவிர்த்து மனிதர்களுக்கு வேறு எந்த ஸ்மெல்லும் கிடையாதுன்னு நம்ம ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து வேற ஏதாவது ஸ்மெல் வந்தாலும் அதை நம்ம நாற்றம், துர்நாற்றம் அப்படின்ற கேட்டகரியில தான் சேர்க்கிறோம். அதிகப்படியாக சோப் மற்றும் மற்ற ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளோட ஸ்கின்லாம் க்ளீனாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும்ன்ற ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் நம்ம கிட்ட இருக்கு. அதனாலேயே நமக்கு தேவைப்படுறதை விட அதிகமாக தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த குளியல் பழக்கம் எல்லாமே நவீன பழக்கம் தானும் ஜேம்ஸ் ஹாம்ப்ளின் சொல்கிறாரு. ஏன்னா அவரோட தியரி படி கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையுமே நல்ல தண்ணீர் வசதி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அப்படியே தண்ணீர் வசதி இருந்தாலும் நிறைய இன்டீரியரில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பரான தண்ணீர் வசதி இருந்திருக்கும்னு சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. அதனால தான் குளியல்னு சொல்லும்போது அது எல்லாருக்குமான ஒரு பொதுவான விஷயமாக கருதப்படவில்லையா. பணக்காரர்கள் மட்டுமே குளிச்சுட்டு இருந்தாங்களா, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஜியாகிராஃபிக்கல் லொக்கேஷனில் இருந்தவங்க மட்டும்தான் குளிச்சுட்டு இருந்துருக்கிறாங்களாம். சாதாரண மக்கள் டெய்லி குளிக்கிறது கிடையாதான். குளிக்கிறதே ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் மாதிரி தான் பல மக்கள் கூட்டத்துக்கு இருந்திருக்கு. மேபி ஒரு குளத்து பக்கத்துலேயே, இல்லைனா ஆற்று பக்கத்துலேயோ, கடல் பக்கத்துலேயோ இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேணால் குளிக்கிறது ஒரு டெய்லி ஒகேஷனாக இருந்திருக்கலாம். இதுதான் அந்த டாக்டரோட தியரி. இவரை பொறுத்த வரைக்கும் குளியல்ன்றது ஒரு பர்சனல் சாய்ஸ் தானே தவிர மெடிக்கல் நெசசிட்டி கிடையாதான், மருத்துவ தேவை கிடையாதான். அதுக்குன்னு இவர் நம்ம எல்லாத்தையும் குளிக்கிறத ஸ்டாப் பண்ணவும் சொல்லலையா. இவரோட ரிசர்ச் பற்றி இவரோட புக்லையும் கட்டுரைகளையும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோதான். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இவர் ட்ரை பண்ணலான்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த எபிசோடை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி உங்களையும் குளிக்காமல் இருக்கணும்னு சொன்னாங்கன்னா உங்களால் குளிக்காமல் இருக்க முடியுமா?
உங்களால் மேக்ஸிமம் எத்தனை நாட்களுக்கு குளிக்காமல் இருக்க முடியும்? உங்களோட பதில்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதுதான் இந்த ஷோவோட எண்ட். மீண்டும் இன்னொரு நவீன ஷோவில் சந்திக்கலாம். நான் நிஷா பிஎஸ்.